வணக்கம், இது தமிழ் டைலாக் 2.0. இன்னைக்கு பிக் பாஸ் சீசன் 6ல கமல் சாருடைய 3வது ப்ரமோ வந்திருக்கு. டபுள் எவிக்ஷன் அப்படின்னாவே சாட்டர்டே எபிசோட்ல ஒருத்தரையும் சண்டே எபிசோட்ல ஒருத்தரையும் தான் தூக்குவாங்க. இதுதான் பிக் பாஸ் வரலாறு. ஸோ அப்படி கமல் சார் கார்டோட வந்துட்டாரு. சொல்லுங்க, உங்க கருத்து என்ன, யார் போவாங்கன்னு நினைக்கிறீங்க இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ரஷிதா தனலட்சுமி ஏடிகே போவாரு அப்படின்னு சொல்றாங்க. கேட்கறதுக்கு சில பேருக்கு சந்தோஷமா இருக்கும், ஆனா அதுக்கு வாய்ப்பு கம்மியா தான் இருக்கு. இங்க ராம் கூட வந்து சொல்லிட்டு இருந்தார், கமல் சார் வீட்டுல இருந்து சாப்பாடு வந்துச்சு இல்ல, அதுல பாயாசம் பஞ்சாயத்து ஆச்சு இல்ல, அந்த பஞ்சாயத்து முடிஞ்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா ராம் வந்து ஏடிகே கிட்ட சொல்லிட்டு இருந்தார், நான் இந்த வாரம் போயிடுவேன், ஆனா நீ இருப்ப, நீ இருந்தேன்னா அடுத்த வாரம் டெஃபினட்டா ரஷிதா உன்னதான் குத்துவாங்க அப்படின்னாரு. ஆனா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா போன வாரம் ஏடிகேவை குத்துனதே தனலட்சுமி ரஷிதா இவங்க ரெண்டு பேர் தான். இந்த பக்கம் ரெண்டு ஓட்டு விழுந்ததும் பாத்தீங்கன்னா ஏடிகே முகத்துல பயம் கொஞ்சம் அதிகமாவே தெரியுது, வழக்கத்துக்கும் அதிகமா தெரியுது. ஸோ இப்போ அவர் எஸ்கேப் ஆனாலும் இவங்க விட போறது கிடையாது. அடுத்த வாரமும் அவரை குத்துறதுக்கு தனலட்சுமிக்கும் காரணம் இருக்கு, அந்த ஏலியன் டாஸ் நடந்த அந்த பிரச்சனை. இங்க ரஷிதாக்கும் காரணம் இருக்கு, புது காரணமும் சேர்ந்துருக்கு இந்த பாயாச பிரச்சனை. இங்க யாருமே சொல்லாத ஒரு ஆப்ஷனு ஷிவின் வந்து சொல்றாங்க, ஜனனி போவாங்க அப்படின்னு நினைக்கிறேன்னு. ஷிவின் பாத்தீங்கன்னா இதுவரை நிறைய இடங்கள்ல கரெக்டா பேசியிருக்கிறாங்க, இப்ப நிறையவே உருட்டுற மாதிரி தெரியுது. இப்ப வந்து வித்தியாசமா சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆப்ஷனை சொல்றாங்களா, இல்ல அவங்களுடைய அந்த கெஸ் என்னன்னு சொல்லிட்டு நமக்கு இப்ப புரியல. இப்ப எபிசோட்ல கமல் சார் கிட்ட பேசுவாங்கல்ல, அதுல இன்னும் நிறைய க்ளூ கிடைக்கும்னு நினைக்கிறேன், அதுக்கப்புறம் டீட்டெயிலா பேசுவோம். அடுத்து என்னம்மா இந்த பக்கம் பால தள்ளுற, சிவ அதாவது ஜனனியை தூக்குறதா, வாய்ப்பு இல்லை, அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, நான் அவ்வளவுதான் காலி ஆயிடுவேன் அப்படின்னு சொல்ற மாதிரி அமுதவாணன் வந்து ராம் தான் போவாரு அப்படின்னு சொல்றாரு. அமுதவாணன் மட்டும்தான் இங்க ராம் போவாருன்னு சொல்ற மாதிரி இருக்கு, ஆனா ராம்க்கு தான் இங்க அதிக வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு வெளியே போறதுக்கு. அடுத்து வாதி விக்ரமன் வந்து ஐஷத் அப்படிங்கிறாரு. வாதி இந்த பக்கம் சொன்னதும் பாத்தீங்கன்னா அந்த பக்கம் மைனா, வாதி எந்த வழியோ அந்த வழிதான் நானு அப்படின்னு சொல்லிட்டு வர மாதிரி தான் அவங்களும் ஆயிஷா அப்படின்றாங்க. மைனா எந்த பக்கமோ அந்த பக்கம் தான்டா நானும் அப்படின்னு சொல்லிட்டு மணி, நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன்ல, இங்க மைனா வந்து மணியை வந்து நைட்டு உட்கார வச்சு மண்டையை கழுவிருக்க வாய்ப்பு இருக்கு. அங்க வாதியை வந்து பகச்சிக்காதரா, வர்ற கிளாப்ஸ் எல்லாம் நல்லா கேளுடா, அந்த பக்கம் தான்டா போகுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அதனால எதுக்கு இந்த பிரச்சனை, நேத்து வரை வேற மணியா இருந்தவர் இன்னைக்கு வேற மணியா இருக்கிறாரு. நான் ஏற்கனவே சொல்லிருக்கிறேன், அன்அபிஷியல் ஓட்டிங்ல தேர்ஸ்டே வரையும் பாத்தீங்கன்னா ராம் ஆயிஷா இவங்க ரெண்டு பேர் தான் டேஞ்சர் ஜோன்ல இருந்தாங்க. ஏடிகே 3வது டேஞ்சர் ஜோன்ல தான் இருந்தாரு. இப்ப கம்யூனிட்டி டேப்புக்கு வந்தோம் அப்படின்னா கம்யூனிட்டி டேப்ல நிறைய பேர் 50% மேல பாத்தீங்கன்னா ஆயிஷா தான் போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த வகையில பார்க்கும்போது ரெண்டுமே மேட்ச் ஆகுறது ஆயிஷா. சாங் போட்டாங்கல்ல இந்த பாட்டு ஜோஷியம், அதுல பாத்தீங்கன்னா ராம்க்கு மேட்ச் ஆகுறதா எனக்கு புரியுது. ஆனா அது பாத்தீங்கன்னா ஹிப்ஹாப் ஆதி சாங் அப்படிங்கிறதுனால அது ஏடிகேக்கும் மேட்ச் ஆகுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் நினைக்கலாம். ஆயிஷா ராம் இந்த ரெண்டு பேர்ல இருந்தா ஒருத்தர் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அது இல்லாம கமல் சார் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரோமோல சொல்லியிருந்தார்ல, இங்க வந்து ஈக்குவேஷனே மாறுமா மாத்துமா இந்த எவிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலான்னு. அப்படி ஈக்குவேஷன் மாறணும்னா திரும்பவும் சொல்றேன், ராம் ஆயிஷா போறதுனால எந்த ஈக்குவேஷனும் மாற போறது இல்ல, ஏடிகே போனா மாற வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுக்கு வாய்ப்பு இருக்கா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பாக்கலாம். இந்த மூணு பேர்ல இருந்து யார் வெளியே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நீங்க யாரும் நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.